ஹைப்போகிளைசீமியா என்றால் என்ன, இதன் அறிகுறிகள் மற்றும் காரணங்கள் என்னென்ன, மற்றும் இதை எவ்வாறு கையாளுவது? ஹைப்பர்கிளைசிமியான்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்ல, நீரிழிவு நோய் இருந்தா ஹைப்பர்கிளைசிமியா இருக்கும், பிளட் சுகர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் ஹைப்பர்கிளைசிமியான்னு சொல்றது. சாதாரணமா ஃபாஸ்டிங் ஸ்டேட்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 80ல இருந்து ஒரு 90 100 வர்றது தான் இருக்கும். அதுக்கு மேலேயே போயிடுச்சுன்னா 130 140 150 சாப்பிட்றதுக்கு முன்னாடியே, சாப்பிட்ட பிறகு 200 மேலேயே போயிடுது. அந்த மாதிரி இருக்குதுன்னா சுகர் வந்து அதிகமா இருக்குது, ஹைப்பர்கிளைசிமியா இருக்குது. அதனுடைய அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது புண்ணு வந்தா ஆறாம இருக்கும், பிரைவேட் பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ஜெனிட்டல் ஏரியால அங்க வந்து புண்ணு வரலாம், அரிப்பு வரலாம், ஆம்பளைங்களுக்கும் சரி பொம்பளைங்களுக்கும் சரி. அது வந்ததுன்னா சுகருடைய ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். காலில் வந்து எரிச்சல், குத்தல், மதமதப்பு, உங்களுக்கு செருப்பு விழுந்து போனா கூட தெரியாம இருக்கும், சோர்ந்து போறது, எப்பவுமே வந்து தண்ணி தாகம் அதிகமா இருக்கும், இதெல்லாம் தான் வந்து நீரிழிவு நோய் இருக்கிறது, அதாவது ஹைப்பர்கிளைசிமியாவுடைய அறிகுறிகள். We'll be right back.